முகமது கோரியின் அடிமையான குத்புதீன் ஐபக் டெல்லி சுல்தானியத்தை நிறுவிய பின்பு அவரைத் தொடர்ந்து இல்த்மிஷ், ரஷ்யா, பால்பன் போன்ற மாபெரும் சுல்தான்கள் டெல்லி சுல்தானியத்தை ஆண்டனர். பால்பனின் மகன் கைகுபாத் திறமையற்றவராக இருந்ததால் அவரை கொன்று ஜலாலுதீன் கில்ஜி வம்சத்தை நிறுவினார். கில்ஜி, துக்ளக், சையது, லோடி ஆகிய வம்சங்கள் டெல்லியை அடுத்தடுத்து எவ்வாறு ஆண்டன என்பதை பற்றி விரிவாக காண்போம். கில்ஜி அரச வம்சம். 1290 முதல் 1320 வரை. முதலில் ஜலாலுதீன் கில்ஜி. 1296 முதல் 1316 வரை. ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி ஆவார். அவர் ஜலாலுதீன் உடன் பிறந்தோர் மகனாவார். அவரின் முக்கிய படையெடுப்பு தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும். அலாவுதீன் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பினார். அச்செல்வத்தை முக்கியமான பிரபுக்களுக்கும் படைத்தளபதிகளுக்கும் கையூட்டாக கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்தார். பின்னர் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றனர். அதனைத் தொடர்ந்து 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அலாவுதீன் கில்ஜி 1296 முதல் 1316 வரை. அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார். பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக, ராஜஸ்தானிற்கும் குஜராத்திற்கும் எதிராக என அவருடைய படையெடுப்புகள் பாராட்டக்குரியவனையாகும். தனது வட எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செய்த கொண்ட பின்னர் தனது தலைமை தளபதி மாலிக் கபூரை 1310 தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுக்க பணித்தார். தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவாரசமுத்திரத்தின் ஹெச்சாளர்கள், வாரங்கல் காயிதர்கள் மற்றும் மதுரை பாண்டியர்கள் ஆகிய அனைவரும் அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். அலாவுதீனின் படையெடுப்புகளைப் போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களும் பாராட்டக்குரியவனையாகும். டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை அளவாய்வு செய்த அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தார். வரிகளை வசூல் செய்யும் பணியை இராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இந்த நிர்வாக மாற்றத்தால் உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் காலங்காலமாக தங்கள் அனுபவித்து வந்த உரிமையை இழந்தனர். டெல்லியிலும் ஏனைய இடங்களிலும் முகாமிட்டிருந்த தனது படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார். கொள்முதல் விலை சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டகசாலைகளில் சேகரித்து வைக்கப்பட்டது. தனது புதிய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்தார். அவ்வொற்றர்கள் நேரடியாக சுல்தானிடம் நிலைமைகளை தெரியப்படுத்தினர். அலாவுதீன் 1316 இயற்கை எய்தினார். அவருடைய வழித்தோன்றர்கள் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதில் தோல்வியுற்றதால் கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டினார். துக்ளக் அரச வம்சம் 1320 முதல் 1324 வரை. அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாக டெல்லி சுல்தானியம் பல பகுதிகளை இழக்க நேரிட்டது. அவற்றை மீட்பதே கியாசுதீனுக்கு பெரும் பணியாக அமைந்தது. கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜானா கானை வாராங்கலுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார். ஜானா கான் வாராங்கல் அரசர் பிராதப ருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு ஊர் திரும்பினார். இச்செல்வத்தை கொண்டே கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே துக்ளாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்து அடிக்கல் நாட்டினார். இருந்தபோதிலும் அலாவுதீன் தனது மாமனாரை வஞ்சகமாக கொன்றது போலவே ஜானா கானும் தனது தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. ஜானா கான் முகமது பின் துக்ளக் என்னும் பெயரோடு 1325 அரியணை ஏற்றினார். முகமது பின் துக்ளக் 1325 முதல் 1351 வரை. முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதர். ஆனாலும் அவர் குரூரம் நிறைந்தவர். அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றினார், கொள்ளையடித்தார். அவ்வரசு குடும்பங்கள் தன்னை சார்ந்திருக்குமாறு செய்தார். அதற்கு நேர்மாறாக முகமது பின் துக்ளக் இத்துணைக்கண்டம் முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கண்டார்.
தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியில் இருந்த தேவகிரிக்கு மாற்றினார். தேவகிரியின் பெயரையும் தௌலபாத் என மாற்றினார். தனது திட்டம் தவறானது என முகமது பின் துக்ளக் உணர்ந்ததால் டெல்லிக்கு திரும்புமாறு அனைவருக்கும் ஆணையிட்டார். சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணியான இபன் பாதுதா டெல்லியை அடைந்தபோது அது காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டுள்ளார். அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். துக்ளக் நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்தார். அது பஞ்சங்காலங்களில் பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்தியது. போதுமான அளவுக்கு நாணயங்களோ புதிய நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளியோ கைவசம் இல்லை என்பதை அறிந்து கொண்ட துக்ளக் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார். வெகு விரைவில் கள்ள நாணயங்கள் பெருகுவது அன்றாட நிகழ்ச்சியானது. இதன் விளைவாக ஒட்டுமொத்த வருவாய் நிர்வாக முறை சீர்குலைந்தது. வெளிநாட்டு வணிகர்கள் வியாபாரத்தை நிறுத்தியதால் வணிகம் பாதிப்புக்குள்ளானது. சுல்தான் அடையாள பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாற்றாக தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் அரசு திவாலானது. தோவா பகுதிகளில் முகமது நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடித்தன. அவை கொடூரமான முறைகளில் அடக்கப்பட்டதால் விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டனர். அதன் விளைவாக அடிக்கடி பஞ்சங்கள் ஏற்பட்டன. முகமது பின் துக்ளக் சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் பல மாகாண ஆளுநர்களின் கிளர்ச்சிகளை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செய்து கொண்டனர். தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் எழுச்சி பெற்றன. துக்ளகிடம் முன்னர் படைவீரராக பணியாற்றிய பாமினி என்பவர் தௌலாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தார். அவரது பெயரிலேயே அது பாமினி சுல்தானியம் என அழைக்கப்பட்டது. கிபி 1334 மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. 1346 வங்காளம் சுதந்திர அரசானது. துக்ளக் 1351 மார்ச் 23 மரணமடைந்தார். பிரோஷா துக்ளக் முகமது பின் துக்ளத்தை தொடர்ந்து கியாசோதீனின் இளைய சகோதரன் மகனான பிரோஷ் அரியணை ஏற்றினார். அவரால் கிளர்ச்சிகளை அடக்கவும் இயலவில்லை. பிரிந்து சென்ற மாகாணங்களை மீட்கவும் முடியவில்லை. தென்பகுதி மாகாணங்களை மீண்டும் கைப்பற்றுவதிலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை. தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பையும் அவர் ஏற்க மறுத்துவிட்டார். சூபி நாணிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் பிரோஷ் தாராள மனதுடன் பரிசுகள் வழங்கி கௌரவித்து அவர்களின் அறிவுரைகளுக்கு செவிமடித்தார். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவினார். கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டினார். பல மனிதாபிமான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டார். மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தார். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தார். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தினார். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கிய அவர் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தைச் சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைத்தார். பிரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், பிரோஷ்பூர் ஆகிய புதிய நகரங்களையும் அவர் நிர்மாணித்தார். சுல்தானியத்தை கட்டிக்காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். இருந்தபோதிலும் பிரோஷா துக்ளக்கின் இறுதி நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்தவராக இல்லை. அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். 1388 தனது 83 வயதில் பிரோஷா துக்ளக் இயற்கை எய்தினார். இதனைத் தொடர்ந்து தைமூரின் படையெடுப்பு. 1398 பிரோஷா துக்ளக் மரணமுற்று 10 ஆண்டுகள் கழித்த நிலையில் தாமர்லேன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார். மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்து தைமூர் வட இந்தியாவிற்குள் மேற்கில் சில இடங்களை கைப்பற்றினார். இந்தியாவின் வலிமையின்மையை சாதகமாக்கி கொண்டு இந்தியாவிற்குள் படையெடுத்து நுழைந்து 1398 டிசம்பர் மாதத்தில் டெல்லியை கொள்ளையடித்தார். தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதி பஞ்சாப் ஆகும்.
தங்கம் வெள்ளி நகைகள் என பெரும் செல்வத்தை கொள்ளையெடுத்து எடுத்துச் சென்றார். மேலும் தைமூர் செல்லும் போது சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்டுவதற்காக தச்சு வேலை செய்வோர், கட்டடக் கலைஞர்கள் போன்ற இந்திய கைவினை கலைஞர்களையும் உடன் அழைத்துச் சென்றார். சையது அரசு வம்சம். 1414 முதல் 1451 வரை டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறண்டு போனாலும் முகலாயர் படையெடுப்பு வரை 114 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றது. டெல்லியை விட்டுச் செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநராக நியமித்துச் சென்றார். அவர் 1414 சையது அரசு வம்சத்தை தோன்றுவித்தார். அவ்வரச வம்சம் 1451 வரை நீடித்தது. அவ்வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம்ஷா 1451 அரச பதவியை துறந்தார். அது பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்த பஹலுல் லோடிக்கு டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பினை வழங்கியது. அவரே லோடி வம்ச ஆட்சியை தோன்றுவித்தார். லோடி அரச வம்சம் 1451 முதல் 1526 வரை. 1489 பஹலுல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றார். அவர் கலைகளையும் கல்வியையும் ஆதரித்தார். ஆக்ரா நகரை நிர்மாணித்த அவர் அந்நகரை தலைநகராக்கினார். அவர் 1517 மரணமுற்றதை தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி அரச பதவியேற்றார். இப்ராஹிம் லோடி பாபரால் 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். இவ்வாறு லோடி அரசு வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த பாபர் முகலாய பேரரசை நிறுவினார்.